நடிகர் சல்மான் கானை தொடர்ந்து ஷாருக் கானுக்கும் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பாலிவுட் திரையுலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 50 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டல் விடுத்தவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து மிரட்டல் விடுக்கப்படுவதன் பின்னணி என்ன? பாலிவுட் சினிமாவின் அடையாளமாக விளங்கக்கூடிய நட்சத்திரங்களில் முக்கியமானவர்கள் ஷாருக் கான் மற்றும் சல்மான்கான். இந்திய திரையுலகில் 500 கோடி ரூபாய் வசூல் என்பதை சாதனையாக கூறப்படக்கூடிய நடிகர்களுக்கு மத்தியில் இவர்கள் இருவரின் படங்கள் வெளியானாலே சர்வசாதாரணமாக இந்த இலக்கை கடந்துவிடும். அதிலும் ஷாருக் கானின் ஜவான், பதான் ஆகிய படங்கள் 1000 கோடி இலக்கை கடந்து பிளாக்பஸ்டர் ஹிட் அடித்தன. புகழின் உச்சத்தில் இருக்கக்கூடிய இரு துருவங்களுக்கும் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடந்தது என்ன? மகாராஷ்டிரா முன்னாள் அமைச்சரும் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான பாபா சித்திக் கடந்த அக்டோபர் 12 சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த கொலைக்கு பிஷ்னோய் கேங் பொறுப்பேற்ற நிலையில் நடிகர் சல்மான்கானுக்கும் பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டது. படுகொலை செய்யப்பட்ட பாபா சித்திக் அரசியலை தாண்டி பாலிவுட் திரையுலகில் உச்ச நட்சத்திரங்களாக திகழக்கூடிய ஷாருக் கான் சல்மான்கான் இடையேயான சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்ததில் முக்கிய பங்கு வகித்துள்ளார். 2008 கத்ரினா கைஃபின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஷாருக் கானும் சல்மான்கானும் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருந்து வந்தனர். இந்தி திரைத்துறையே பிளவு பெற்றிருந்த நிலையில் கடந்த 2013 பாபா சித்திக்கின் இஃப்தார் விருந்து நிகழ்ச்சி ஷாருக் கானும் சல்மான்கானும் ஒன்றாக கலந்து கொண்டனர். இதன் மூலமாக இருவருக்கும் இடையேயான நீண்டகால மோதல் முடிவுக்கு வந்தது. இதனிடையே 1998 பிளாக்பக் எனப்படக்கூடிய கருப்பு வகை மானை வேட்டையாடியதாக சல்மான்கான் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வகை மானை பிஷ்னோய் சமூகத்தினர் புனிதமாக கருதுகின்றனர். இதனால் மான் வேட்டை வழக்கு தொடர்பாக சல்மான்கான் மன்னிப்பு கோர வேண்டுமென்று லாரன்ஸ் பிஷ்னோய் கேங் வலியுறுத்தியது. ஆனால் சல்மான்கான் மன்னிப்பு கேட்காததால் அவருடன் நெருக்கமாக இருந்த பாபா சித்திக்கை கொலை செய்ததாக பிஷ்னோய் கேங் கூறியது. பாபா சித்திக் படுகொலை சம்பவத்தை அடுத்து நடிகர் சல்மான்கானுக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல்கள் வந்த வண்ணம் உள்ளன. முன்னதாக கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறி ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஷெட்பூரை சேர்ந்த ஷேக் ஹுசேன் மௌசின் என்ற 24 வயது இளைஞர் கைது செய்யப்பட்டார். பிறகு உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவை சேர்ந்த முகமது நயாஃப் என்ற 20 வயது இளைஞர் கைதானார். கடந்த 4 தேதி நள்ளிரவு மும்பை போக்குவரத்து போலீஸின் உதவி எண்ணுக்கு மெசேஜ் ஒன்று வந்துள்ளது. அதில் சல்மான்கான் உயிருடன் இருக்க வேண்டுமென்றால் அவர் தங்களுடைய பிஷ்னோய் சமுதாய கோவிலுக்கு சென்று பொது மன்னிப்பு கேட்க வேண்டுமென்று கூறப்பட்டிருந்தது. இல்லையென்றால் 5 கோடி ரூபாய் தர வேண்டுமென்று மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. தவறினால் சல்மான்கானை கொலை செய்வோம் என்று பகிரங்க மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக மும்பை ஓர்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதையடுத்து கர்நாடக மாநிலம் ஹாவேரி பகுதியில் வசித்து வந்த 35 வயதான ஜெல்ராம் பிஷ்ணு என்பவரை கைது செய்தனர். விசாரணையில் அவர்தான் சல்மானுக்கு மிரட்டல் விடுத்தவர் என்பதும் உறுதியானது. இதன் பரபரப்பு ஓய்வதற்குள் வியாழக்கிழமையன்று 50 லட்சம் ரூபாய் கேட்டு ஷாருக் கானுக்கும் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டது. தொடர்பாக ஷாருக் கான் தரப்பில் மும்பை பந்த்ரா காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரை சேர்ந்த பைசான் என்பவரை கைது செய்தனர். இந்நிலையில் மும்பை டிராபிக் போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசி அழைப்பு மூலமாக சல்மான்கானுக்கு கொலை மிரட்டல் அழைப்பு வந்துள்ளது. இதையடுத்து மிரட்டல் விடுத்தவரை கண்டுபிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். சல்மான்கான் மற்றும் ஷாருக் கானுக்கு Y+ பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து கொலை மிரட்டல் காரணமாக இருவருக்கும் மேலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதும் முன்னணி நடிகர்களான ஷாருக் கான் மற்றும் சல்மான்கானுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவத்தால் பாலிவுட் திரையுலகில் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது.